கிருஷ்ணகிரியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். முன்னதாக நள்ளிரவு குடிபோதையில் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் சிவராமனின் தந்தையும் மரணமடைந்துள்ளார். மிகவும் முக்கியமான இந்த வழக்கில் அடுத்தடுத்து திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கிருஷ்ணகிரியில் உள்ள நமது செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல், மிக முக்கியமான வழக்கு, தீவிரமாக விசாரணை நடந்து வந்துச்சு. ஒரு புகாரை தொடர்ந்து அடுத்தடுத்த புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இப்படி விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே முக்கிய குற்றவாளியான சிவராமன் வந்து உயிரிழந்திருக்காரு. என்ன காரணத்தினால அவர் உயிரிழந்ததா மருத்துவமனை நிர்வாகம் சொல்றாங்க? பிரியதர்ஷினி, மிக முக்கியமான வழக்கே என்றே சொல்லலாம். தமிழ்நாட்டையே மிகவும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்த போலி NCC பயிற்சியாளர் சிவராமன், அதாவது தன் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பிறகு மனவேதனையில் எலிமருந்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தற்கொலை முயற்சிக்கு இருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். அப்போது போலீசாரிடம் தப்பிதற்காக அவர் சுவர் ஏறி குதித்துள்ளார். அந்த சமயத்தில் அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த எலி பேஸ்ட் சாப்பிட்டது மற்றும் வலது காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவின் காரணமாக சிவராமன் கைது செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த வழக்கில் பல்வேறு திருப்பு முனைகள் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் அந்த தனியார் பள்ளியில் இந்த NCC பயிற்சி முகாம் நடந்தது. அதில் 13 வயதுடைய மாணவி, பயிற்சிக்கு சென்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 5வது நாட்களாக அந்த பள்ளிக்கு விடுமுறையானது வழங்கப்பட்டு இருக்குது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி SIT எனக்கூடிய சிறப்பு புலனாய்வு துறை கோவை மண்டல மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானேஸ்வரி தலைமையில் இங்கே விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அதே போல் அந்த பெண்களின் பெற்றோர்களுக்கும் மன தைரியத்தையும் கவுன்சிலிங் கொடுக்கும் வகையில் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் ஒரு குழுவானது இந்த மாவட்டத்தில் நேற்று முதல் பல்வேறு பெற்றோர்களையும் மாணவர்களையும் சந்தித்து ஒரு கலந்தாய்வு நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நேற்று தினம் நேற்று ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. மேலும் ஒரு பள்ளி மாணவி இந்த சிவராமன் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார். கடந்த ஜனவரி மாதம் தனியார் பள்ளியில் நடந்த அந்த பயிற்சி முகாமில் இந்த சிவராமன் என்பவர் அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதன் பேரில் சிவராமன் மீது 2 போஸ்கோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் அவருடைய உடல்நிலை மேலும் பாதிப்படுவதை அடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக அவரை நேற்றைய முன்தினம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அவருக்கு அந்த எலி பேஸ்ட் சாப்பிட்டதுனால சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு டயாலிசிஸ் செய்யும் பணியானது நடைபெற்றிருந்தது. நேற்று இரவு மிகவும் அவர் உடல்நிலை மோசமானதால் அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு மருத்துவரின் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இன்று காலை 5:30 அளவில் சிகிச்சை பலனின்றி உயர்ந்ததாக காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு தகவல். இந்த உயிரிழப்பு சம்பவம் வரக்கூடிய சூழல, அவரது தந்தை அசோக் குமார் என்பவர் காவேரிப்பட்டினம் பகுதியில் மது போதையில் கீழே விழுந்து தலையில் படுகாயம் அடைந்து நேற்று நள்ளிரவு உயிரிழந்திருக்காங்க. இந்த 2 சம்பவம் அதே ஒரே நேரத்தில் இன்று அதிகாலை 5:30 அளவுக்கு சிவராமன் உயிரிழக்கிறார். நேற்று நள்ளிரவு சிவராமின் தந்தை அசோக் குமார் உயிரிழந்திருக்கிறார். இந்த 2 சம்பவமே பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்தது இந்த சிவராமன் தான். அவரை நோக்கி தான் இந்த வழக்கானது நகர்ந்து கொண்டிருந்தது. தற்போது இந்த வழக்கின் விசாரணை எவ்வாறு செல்லும் என்பது குறித்து நாம் காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி உயிரிழந்து போனாலும் கூட அந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கும். அந்த வழக்கில் இவருக்கு உதவியவர்கள் யார், யார் யார் இந்த வழக்கில் தப்பு செய்திருக்கார்கள் என்பது குறித்து முறையாக விசாரணை மேற்கொண்டு அந்த ஆய்வறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் என்ற கருத்தை வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் தங்கதர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம், இந்த உயிரிழந்த சம்பவம் அந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பாக இருந்தாலும், ஏற்கனவே சிவராமன் என்பவர் அவரது மனைவியினிடம் ஏற்பட்ட கருத்து மோதலின் காரணமாக அவர் மனைவி இவரை விட்டு 2 மாதத்திற்கு முன்பாகவே சென்று விட்டார். அவர் தனியாக வசித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் சிவராமனின் உடல் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. அதே போல் அவரது தந்தைய உடல் அசோக்குமார் உடல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் உடல்கூறு செய்யப்பட்டு வருகிறது. இந்த 2 உடல்களும் இன்று பிற்பகல் மேல் அவர் ஒருவர் ஒப்படைக்கிறாங்க. பிரியதர்ஷினி, சிவராமன் மேல மாணவிகள் புகார் கொடுத்தது தொடங்கி தற்போது அவர் உயிரிழந்திருக்காரு, அவரோட தந்தையும் வந்து உயிரிழந்திருக்காங்க, குடும்பத்துல அடுத்தடுத்து 2 உயிரிழப்புகள், அடுத்து காவல்துறையினரோட விசாரணை எதை நோக்கி செல்ல போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இந்த முக்கிய குற்றவாளியோட உயிரிழப்பு அப்படிங்கிறது காவல்துறையினரோட விசாரணையில ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா பழனிவேல்? நிச்சயமாக பிரியதர்ஷினி,
இந்த சிவராமன் என்பவரே அவருடைய கஸ்டடி, அதாவது தற்போது அவர் நீதிமன்ற காவலில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் உடல்நலம் தேறிய பிறகு அவரிடம் மேலும் பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்வதற்கான காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள். குறிப்பாக இவர் இந்த சிவராமன் போலி NCC மாஸ்டராக எப்படி பயிற்சி பெற்றார், இவருக்கு உதவியர்கள் யார் யார், இவர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகளில் இது போன்ற பயிற்சி முகாம்களை நடத்தியிருக்கிறார், அதே போல் இவரால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகள் எத்தனை பேர் என்பதெல்லாம் இவரை முழுமையாக விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள். அதற்காக நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸ் காவலில் எடுப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் அந்த எலும்பு முறிவு ஒரு புறம் இருந்தாலும் அவர் அந்த எலி பேஸ்ட் சாப்பிட்டதனால் மிகவும் உடல் சோர்வு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அவர் சிகிச்சை முடிந்த பிறகு அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரது இறப்பு என்பது தற்போது காவல்துறைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் காவல்துறையினர் கடந்த 2 நாட்களாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஒரு அளவுக்கு அவர் எந்தெந்த பள்ளிகளுக்கு சென்றார், எங்கெங்கு பயிற்சி முகாம் அளித்தார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும், விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இவை மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சிவராமனுக்கு உதவிய NCC ஆசிரியர்கள், NCC ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போல் சேலத்தில் இருக்கக்கூடிய NCC பட்டாலியன் படையில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவர்களுக்கு உதவியதாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் மூலமா தான் இவர்கள் NCC-க்கான சான்றிதழ்கள், அந்த ஸ்டிக்கர்கள் போன்றவை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்காக கோவை மேற்கு மண்டல IG தலைமையில் SIT டீம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பவானேஸ்வரி தலைமையில் சென்னை சாந்தோமலையை சேர்ந்த DC சுதாகர், 2 DSPs, 6 இன்ஸ்பெக்டர்கள், 10 உதவியாளர்கள் தலைமையில் தற்பொழுது தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அங்கு மாணவிகளை தனித்தனியே சந்தித்து மேற்கண்ட சிவராமன் உங்கள் பள்ளிக்கு எப்போது வந்தார், எப்போதெல்லாம் பயிற்சி கொடுத்தார், அப்போது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஏதேனும் நிகழ்ந்ததா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவை ஒரு புறம் இருக்க அந்த ஜெய்ஸ்ரீ முரளிதரன், அதாவது சமூக நலத்துறை செயலாளர் தலைமையில் வந்திருக்கக்கூடிய ஒரு குழு பாதிக்கப்பட்ட மாணவிகளை நேரில் சந்தித்தும் அவரது பெற்றோர்களை சந்தித்தும் இனி வருங்காலங்களில் இதுபோல் சம்பவங்கள் நடக்காது, தங்கள் பிள்ளைகளை தைரியமாக பள்ளிக்கு அனுப்புங்கள் போன்ற ஒரு தன்னம்பிக்கையும் உளவியல் ரீதியான பயிற்சியும் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, கிருஷ்ணகிரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கோட முக்கிய குற்றவாளி சிவராமன் உயிரிழந்திருக்காரு. அவரோட தந்தை இப்படி அடுத்தடுத்து 2 உயிரிழப்புகள், அடுத்தடுத்த நகர்வுகள், விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பழனிவேல். இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். முக்கிய புள்ளிகளின் பெயரை கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கேள்வி எழுவதான ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு இதனை தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சிவராமன் மற்றும் அவரது தந்தை அடுத்தடுத்து உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் முக்கிய புள்ளிகளின் பெயரை வெளியே சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் எழுப்பியிருக்கிறார்.